श्रीमन्नूतनरङ्गनाथेत्राडब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरित्रात्सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशयमिदं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्यपदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रहर्यं भजामस्वात्मसम्पदम्। यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदहन्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। கற்பா ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு இத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே சபாயை நமஹ. முகுந்த மாலையில் 31வது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுபவிக்கலாம். சென்ற 30வது ஸ்லோகத்தினால அதாவது தத்துவம் ப்ருவாணானி பரம் புரஸ்தாத் மதுக்ஷரன் தீவசதாம் பலானி அப்படின்ற 30வது ஸ்லோகத்தினால நாக்க பிரார்த்தித்தார், அதாவது விஷயங்களில் மண்டி போகின்ற நாக்கே அப்படின்னு அந்த நாக்கை அஞ்சலி பூர்வகமாக பிரார்த்தித்தார். எதற்காக பிரார்த்தித்தார் அப்படின்னால், சதா நாராயணனுடைய நாமத்தை உச்சாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். பிராவர்த்தய பிராஞ்சலி ரஸ்மி ஜிஹ்வே நாமானி நாராயண கோச்சராணி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடைய 2வது வரி. நாராயணனுடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய விஷயங்களான திருநாமங்களை சர்வதா சொல்ல வேண்டும் அப்படின்னு பிராஞ்சலி பூர்வகமாக நாக்கை பிரார்த்தித்தார். இப்பொழுது மத்திய பிரார்த்திக்கிறார், அதாவது புத்தியை பிரார்த்திக்கிறார். எதற்காக அப்படின்னால், ஆரோக்கியாதி சித்தியர்த்தம் ஔஷதான் வேஷனம் பண்ணும்படி பிரார்த்திக்கிறார். லோகத்தில் ஆரோக்கியம் சித்திக்கிறதுக்காக, அந்த ஆரோக்கியம் எப்படி சித்திக்க வேண்டுமோ அப்படி நிலை பெற்று இருக்கும்படியாக ஔஷதான்வேஷனம், அதாவது மருந்தை கண்டுபிடிக்கும்படி, மருந்தை தேடும்படி மத்தியை பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இப்பொழுது இது 31வது ஸ்லோகம். இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்யவசியம் ஸ்லதசந்தி ஜர்ஜரம் கிமௌஷதை க்ளிஷ்யசி மூடதுர்மதே நிராமயம் கிருஷ்ணரசாயனம் பிப. இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்யவசியம் ஸ்லதசந்தி ஜர்ஜரம் கிமௌஷதை க்ளிஷ்யசி மூடதுர்மதே நிராமயம் கிருஷ்ணரசாயனம் பிப அப்படின்னு 31வது ஸ்லோகம். இதனுடைய பதார்த்தங்கள் பார்த்தால், ஹே மூட துர்மதே, துர்மதி சப்தத்தினுடைய சம்போதன பிரதமா, ஹே மூட துர்மதே, ஹே மூடமான மூட புத்தியை, அதாவது மூட தன்மையை பெற்றிருக்கக்கூடிய புத்தியே அப்படின்னு மத்தியை பார்த்து சொல்கிறார். மத்தினா புத்தின்னு அர்த்தம். இதம் சரீரம், இந்த சரீரமானது பரிணாம பேசலம், பரிபாக்கத்தினாலே துவண்டு போய் கிடக்கின்றது. ஸ்லத சந்தி ஜர்ஜரம், தளர்ந்த சந்தி பந்தத்தை உடையதுமாய் இருக்கின்றது. சந்தி பந்தம் அப்படின்னால், நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய எலும்புகளின் மூட்டுக்கள், அதுதான் சந்தி பந்தம். அந்த ஜாயிண்ட் இருக்க, அந்த ஜாயிண்ட் தான் சந்தி பந்தம்னு சொல்லப்படுறது.
எலும்பு மூட்டுக்கள் அவைகளை உடைத்தாக இருக்கிறது இந்த சரீரம். அவசியம் பததி, இந்த சரீரம் கண்டிப்பாக நசிக்க போகிறது, நாசமடைய போகிறது. ஔஷதைஹி கிம் க்ளிஷ்யசி, மருந்துகளாலே ஏன் வருந்துகிறாய், கிம் க்ளிஷ்யசி, ஏன் கஷ்டப்படுகிறாய். நிராமயம், அதை காட்டில் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்குறியா, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சர்வதா ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலைத்து நிற்கக்கூடிய ஸ்திரமான பலனாக இருக்கக்கூடியதுமான கிருஷ்ண ரசாயனம் பிப, எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ரசாயனத்தை பானம் செய், பருகு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வார் கிருஷ்ணனுடைய ரசாயனத்தை பானம் பண்ணும்படி பிரார்த்திக்கிறார். இதுக்கு முன்னாடியே கூட, சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடியே கூட கிருஷ்ணனுடைய ரசத்தை பானம் பண்ணும்படி பிரார்த்தித்தார் ஆழ்வார். 17வது ஸ்லோகத்தில் ஹே லோகா ஸ்ருணுத பிரசூதி மரண வியாதே சிகித்சாமிமாம் யோகஜ்ஞா சமுதாஹரந்தி முனயஹ யாம் யாஜ்ஞவல்க்யாதயஹ அந்தர்ஜோதிர் அமேயமேகம் அமிர்தம் கிருஷ்ணாக்கியம் ஆபீயதாம் தத்பீதம் பரமௌஷதம் விதனுதே நிர்வாணமாத்யந்திகம். இது 17வது ஸ்லோகம். அங்கேயும் இதே விஷயத்தை சொல்றார், கிருஷ்ணாக்கியம் ஆபீயதாம் அப்படின்னு, கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை பருக வேண்டும், யாஜ்ஞவல்க்யாதி முனிவர்கள் எந்த அமிர்தத்தை பருகினார்களோ அந்த அமிர்தத்தை நாமும் பருக வேண்டும் அப்படின்னு அங்க எல்லாரையும் பிரார்த்தித்தார்கள். ஹே லோகாஹ அப்படின்னு லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை அனைவரையும் பிரார்த்தித்தார்கள். இந்த இடத்துல இங்க கிருஷ்ணனுடைய கிருஷ்ண ரசாயனம் பிப அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணனுடைய ரசாயனத்தை, கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயனத்தை பிப பருகு அப்படின்னு சொல்றது எதற்காக அப்படின்னால், லோகத்துல சம்சார சாகரத்துல இருக்கக்கூடிய வியாதிகளை நாம் ஒழிப்பதற்காக கிருஷ்ணன் அப்படின்ற ரசாயனத்தை நாம் பருக வேண்டும் அப்படின்னு சொல்ற. அந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை பிரார்த்தித்தார், இப்பொழுது தன்னுடைய புத்தியை பிரார்த்திக்கிறார். ஹே மனமே அப்படின்னு, ஹே புத்தியே அப்படின்னு, ஹே துர்புத்தியே, துர்புத்தின்னு ஏன் சொல்றார் அப்படின்னால், சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்கிறபடினால அதற்கு துர்புத்தி அப்படின்ற ஒரு பேரானது ஏற்படுகிறது. ஏன்னா புத்தி அப்படித்தான் இருக்கும், ஸ்வயம் மூடமாகவும் துஷ்டமாயும் இருக்கக்கூடிய புத்தின்னு வியாக்கியானத்தை. ஏன்னா நம்முடைய புத்தி நிலையான விஷயத்தை தேடி போறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நம்முடைய புத்தி எப்பவுமே சஞ்சலமாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் தேடி போகும். துர்புத்தி, அதாவது நம்முடைய புத்தி தீய விஷயங்களை வெகு சீக்கிரமாக நாடி செல்லும், நல்ல விஷயங்களை அவ்வளவு சீக்கிரமாக நாடி செல்லாது. அதனால என்ன பண்ணார், சாராசார விவேச்சனம் பண்ணி இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது சாரம், இது அசாரம் அப்படின்ற விஷயங்களை நாம் பகுத்து அறிய வேண்டும். மூடத்தன்மை எப்பொழுதுமே நம் புத்திக்கு இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். தௌஷ்டியம் இருக்கக்கூடாது, தௌஷ்டியம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த புத்தி என்ன பண்றது, இந்த சரீரத்திற்கு கஷ்டங்களை கொடுக்கறது, சரீரம் வியாதியை ஏற்படுத்திக்கிறது. அப்போ அந்த வியாதி போறதுக்கு என்ன பண்றோம், நம்ம மருந்துகள் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அந்த மருந்துகள்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சாங்கியனே இதை சொல்றாரு,
சாங்கியன் முதல் காரிக்கையிலே சாங்கிய காரிக்கையில சொல்லும்பொழுது சாங்கிய மதத்துல இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக சொல்றான். மருந்துகள்னால அத்தியந்தமான ஒரு துக்க நிவிருத்தியானது ஏற்படாது, முற்றிலுமான துக்க நிவிருத்தி வியாதி நிவிருத்தி அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது. ஒருமுறை ஜுரம் வந்தது, நாம் மருந்து எடுத்துக்கொண்டோம், மீண்டும் ஜுவராதிகள் நமக்கு வராமல் இல்லை, கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் சாங்கியன் சொல்றான், இந்த மாதிரி ஏகாந்த அத்தியந்தோ அபாவாத் அப்படின்னு ஒரு ஹேத்து மூலமா நிரூபிக்கிறான். லோகத்தில் இருக்கக்கூடிய மணிமந்திர ஔஷதாதிகள் மூலமாக ஒரேடியாக இனிமேல் இந்த துக்கங்கள் நம்மை பீடிக்கவே பீடிக்காது அப்படின்ற ஒரு நிலை நமக்கு மணிமந்திர ஔஷதாதிகள்னால ஏற்படாது. நீங்கள் சாங்கிய சாஸ்திரத்தை வாசித்தால் இந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றான். இப்ப நாம அப்படி சொல்ல போறதில்லை. இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போறோம், ஆழ்வார் சொல்றார் மணிமந்திர ஔஷதங்கள், அதாவது ஔஷதங்களை தேடி போய் நம் வியாதி நிவிருத்திக்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஏ புத்தியே, கண்ணுக்கெதிரே இருக்கிறார் பெருமாள் எம்பெருமான் கிருஷ்ணன், அவனுடைய ரசாயனத்தை பருகினாயானால் இனி ஒரு முறை உன்னை இந்த துக்கங்களானது பீடிக்கவே பீடிக்காது, இந்த மாதிரி நீ ஏன் இல்லை அப்படின்னு பிரார்த்திக்கிறார் எம்பெருமான். தன்னுடைய துர்புத்தியை பிரார்த்திக்கிறார். லோகத்தில் இருக்கக்கூடிய ஔஷதத்தை அன்வேஷணம் பண்ணி தெரிந்து கொண்டாயானால் என்ன பிரயோஜனம் இருக்க போறது, இன்றைக்கு சரீரத்தில் ஏற்பட்ட துக்கமானது ஏதோ ஒரு பகுதியில் நிவிருத்தி ஏற்படும், கண்டிப்பா மற்றொரு நாள் அந்த துக்கம் மீண்டும் ஏற்படத்தான் செய்யும். ஒரு கால் அவசியம் பதத்தி இந்த சரீரம், ஏன்னா இந்த சரீரத்தை பத்தி சொல்லும்போது சரீரம் பரிணாம பேசலாம், இந்த திடமா இருக்கக்கூடிய இந்த சரீரம் ஜுரம் ஏற்பட்டதுன்னா அந்த திடத்தன்மை இல்லாமல் போயிடும். அதுவும் தக்காளி பழம் போல பழுத்து ஒரு மிருது ஸ்பர்சத்தை அடைந்து விடும் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அப்போ இந்த சரீரம் நன்னதா இருந்துருக்கும், ஆனால் வியாதி ஏற்பட்டிருக்குன்னா இந்த சரீரத்தினுடைய நிலையே மாறுபட்டு விடும். அதற்காக நம்ம என்ன பண்றோம், இந்த சரீரத்தினுடைய நிலை மாறாமல் இருப்பதற்காக சரீரத்து மேல ஒரு எண்ணத்தை கொண்டு சரீரத்தை போஷிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நாம் ஏதோ சில மருந்துகளை தேடி செல்கிறோம். அதனால முழுவதும் குணம் அப்படின்னு ஏற்படுறதான்னு கேட்டால் இல்லை. அதனால என்ன கஷ்டம் ஏற்படுறது அப்படின்னால் மீண்டும் அதனால ஜுரங்கள் வரதா செய்கிறது. ஒரு கால் இந்த சரீரம் பதத்தி கண்டிப்பாக நாசத்தை அடைகிறது. சரீரம் கீழே விழாம இருக்குமா அப்படின்னு கேட்டால் சரீரம் கீழே விழாம இல்லை, கண்டிப்பா நாசத்தை தான் அடைகிறது. அதனால கிம் ஔஷதே கிளிஷசி, ஏன் இந்த ஔஷதங்கள் மூலமாக ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு ஔஷதம் இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டால் நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப, சம்சார வியாதிகளை நிரசனம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய கண்ணன் என்கிற ரசாயனத்தை பானம் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகத்து மூலமாக மச்சியை பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இது 31வது ஸ்லோகம். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், நாளை அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.